வன்னியர் சமுதாயம் என்றால் நாதியற்ற சமுதாயமா? இன்னொருத்தர் இல்லை என்றால் இந்த சமுதாயத்தை கூறு போட்டு வித்து விடுவார்கள் அரசியல்வாதிகள். தெரிந்து கொள்ளுங்கள், வன்னியர் சமுதாயம் எந்த சமுதாயத்தையும் கெடுத்ததாக வரலாறு. மக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடியவன் யாருன்னா சத்திரியன் தான். தயாராகுங்கள், கண்டிப்பாக போராடி ஜெயிலுக்கு போனால்தான் தனி இடஒதுக்கீடு வாங்க முடியும். இந்த போராட்டத்துக்கு ஐயாவும் வந்திருப்பார், சின்னையாவும் வந்திருப்பார். சமுதாயம் ஐயாவையும் சின்னையாவையும் நம்பி இருக்கிறது. என்னுடைய சொந்தக்காரன் செத்து போயிட்டான், நான் பண்ணாம யாரு சார் பண்றதுன்னு கேட்டான். நம் சமுதாயம் போராட்ட குணம் கொண்டது. முதலமைச்சர் அறிவித்தாலும் ஐயா சொன்னால்தான் நான் வாபஸ் வாங்குவேன். இறப்பு என்பது நம்மை விட அவருடைய குடும்பத்தாருக்கு பேரிழப்பு. அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்முடைய மருத்துவ ஐயாவர்களும் நம்முடைய எதிர்காலம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க சொன்னார்கள். அவர்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நம் மனத்துக்கு பிடித்து நடத்தக்கூடிய விஷயம் அல்ல. எதிர்பாராமல் தம்பி விக்னேஷ் இந்த முடிவை எடுப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத நேரத்தில் இங்கு நான் அன்று காலை வந்து விசாரிக்கும் பொழுது முதலில் இந்த பையன் எப்படி படிப்பான், என்ன காரணம் எல்லாவற்றையும் விசாரித்தேன். விசாரிக்கும் பொழுது இந்த பையன் வெளியில வர்றதே தெரியாது, ரொம்ப அமைதியா படிக்கக்கூடியவன், யாரிடம் ஒரு நட்பு பாராட்ட மாட்டான், நண்பர்கள் கூட இல்லை என்று சொன்னார்கள். படிப்பு மட்டும்தான் குறிக்கோள், அவருடைய குறிக்கோள் படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பு மட்டும்தான் குறிக்கோள் என்பதால் தான் இனி விக்னேஷை அவங்களது குடும்பம் இழந்திருக்கிறார்கள். நான் வந்து கேட்ட பொழுது போஸ்ட்மார்டம் பண்ணாமல் வாங்க வேண்டும், உடலை அதுதான் என்னிடம் சொன்னது. நான் வந்து யோசித்து பார்த்தேன், உண்மையாகவே நீட்டுத் தேர்வில் பயந்து இந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டால் இதை இந்த மாணவனுடைய உயிர் கடைசியாக இருக்க வேண்டும், இந்த நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தேன். அதுதான் முக்கிய போராட்டம். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் வன்னிய சமுதாய அந்நியனாக பிறந்தவன் எவனும் அடுத்தவருக்கு சத்திரிய தர்மத்தோடு நாம் தான் அடுத்தவருக்கு உதவியாக இருப்போம். நீங்க எந்த வரலாற்றையும் பாருங்க, அந்த சத்திரிய தர்மத்துல அடுத்தவரை காப்பாற்றக்கூடிய நம்ம உயிரை கொடுத்தாவது அடுத்தவர்களை நாம் காப்பாற்றுவோம். இங்கு மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் முதற்கொண்டு அந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு அங்க வன்னியர்கள் தான் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். வரலாற்று எதை படித்து பாருங்கள். அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் அப்படிதான். அந்த அளவுக்கு நம் சமுதாயம் போராட்ட குணம் கொண்டது. நமது மாவீரன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், போராடிதான் எதையும் பெற வேண்டும், போராட்ட களத்தில் வரவில்லை என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. அந்த நோக்கத்தோடு தான் அன்று உடனே காலை முறையில் உட்காரும் பொழுது எங்கிருந்தோ எனக்கு வந்து ஆற்றல் அடிச்சிட்டு போறதுக்கு ஒரு கொம்பு கிடைச்ச மாதிரி எனக்கு அக்கா வந்து பக்கத்தில் உட்காந்து சாத்திரிக்கா வந்து உட்கார்ந்தாங்க. ஏன்னா போய் அந்த இடத்துல இங்க இருக்கிற பசங்க தான், ஒரு 20-30 பசங்க தான் வச்சுட்டு நான் உட்கார்ந்தேன். அக்கா வந்து உட்காந்து, அக்கா வந்து உட்கார்ந்தால இங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ரோட்டு வந்தாங்க. அப்ப அந்த போராட்டம் வந்து தீர்வடைஞ்சது. என்ன வந்து எஸ்பி கேட்டாரு, நீங்க தான் இவ்வளவு பண்றீங்க அப்படின்னாரு. ஆமா சார், என்னுடைய சொந்தக்காரன் செத்து போயிட்டான், நான் பண்ணாம யாரு சார் பண்றதுன்னு கேட்டேன். அவரை போன வச்சுட்டாரு.
போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் எத்தனையோ வந்து மிரட்டல்கள் உருட்டல்கள் எல்லாம் நடக்கு இதெல்லாம் நாங்க வந்து 1987 ல இருந்து பார்த்தது தானே 86 87 ல இருந்து பார்த்தது தான் அதை பத்தி நான் கவலைப்படவில்லை போலீஸ் மிரட்டட்டும் எது வேணாலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது ஐயாவிடம் தொடர்பு கொண்டேன் நல்ல காரியம் செஞ்சப்பா போராட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுக்கூட கூடாது நான் எனக்கு இப்போது இந்த கொரோனா பிரச்சனை இல்லை என்றால் அந்த போராட்ட கதத்தில் நான் இருப்பேனுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உற்சாகப்படுத்தினார் ஐயா அதுபோல் சின்னையா அவர்கள் கவனத்துக்கும் கொண்டு சென்றேன் அவரும் அரசு அறிவிக்காத வரை போராட்டத்தை கைவிடக்கூடாது அது உறுதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த உறுதியோடு இருந்து ஈவினிங் வந்து அதன் பிறகுதான் மாலையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நிர்வாகிகள் எல்லாம் கேள்விப்பட்டு வர ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து அப்புறம் சாமி தர வந்தாப்புல அது மாதிரி இருக்கிற இங்க சுத்தி இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் வந்தாங்க நாங்க அங்கிருந்து கிளம்பும் போது என்ன நினைச்சு கிளம்பினோம்னா இங்க ஒன்றிய செயலாளர் பாலா வந்து என்ன கூப்பிட்டாங்க வீட்டுல அவர் டூ வீலர் எல்லாம் வர உடனே வா நம்ம இறந்த ஊர்ல ஒரு பையன் இறந்துட்டாப்புல நீட்டு தேர்வுதான் காரணம்னு சொல்றாங்கன்னு தான் கூப்பிட்டாப்புல அப்போ வந்து எதிர்பாராம தங்கராசு என் வீட்டில் இருந்தாப்புல அவரும் டூ வீலர் தான் வந்திருக்காரு அவர் எனக்கு டிரைவர் இல்லை அப்பா அப்போ உடனே பாலா தான் ஓட்டுறாப்புல நான் உட்காந்துட்டு வரேன் தங்கராசு மூணு பேர் தான் வந்து இந்த பஸ் இறங்கணும் இந்த போராட்டம் இவ்வளோ பெற்றி பெற்றி பெறணும்னு நான் நினைக்கவே இல்லை உண்மையாவே என்ன காரணம்னா ஐயாவுடைய நிறைய போராட்டங்கள்லாம் நம்ம பங்கேற்றிருக்கோம் ஐயாவுடைய எப்படி நடந்திருக்காருங்கிறது எல்லாம் தெரியும் அதுலேருந்து நம்ம அது அந்த ஒரு கற்றுக் கொடுத்த பாடத்தை நாம் பின்பற்றினதுனால தான் இன்னைக்கு இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது இதுபோல் இன்னொரு உயிர் போகக்கூடாது என்பதுதான் கருத்து காவல்துறை எத்தனையோ வழிகளை சொல்லும் அவங்களுக்கு என்னன்னா பிரச்சனையை முடிக்கணும் அவங்களுக்கு காரணம் இந்த பிரச்சனையை முடிக்கணும் சின்னையா சொன்ன உடனே சின்னையா அவர் அறிக்கை விட்டார் 50 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி அறிக்கை விட்டார் ஏன் கொடுத்தாண்ணா இவங்கள்ட்ட அக்கௌண்ட் சத்தியா கொடுக்குறானுங்க கவர்மெண்ட் 50 லட்சம் தாராளமா கொடுக்கலாம் அந்த பையன் ஒரு டாக்டர் ஆயிருந்தா பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய தகுதி இருக்கு அவனுக்கு 50 லட்சம் கொடுக்கறதுல இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன போயிடுச்சு யாராருக்கோ ஓடி போய் எங்கெங்கே செய்யுது அப்ப இந்த வன்னியர் சமுதாயம் என்றால் நாதியற்ற சமுதாயமா ஐயா சின்ன இல்லை இல்லை என்றால் ஐயா ஒருத்தர் இல்லை என்றால் இந்த சமுதாயத்தை கூறு போட்டு விட்டு விடுவார்கள் அரசியல்வாதிகள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க கூறு போட்டு விட்டு விடுவார்கள் அந்த அளவுக்கு அந்த காலத்திலிருந்து நான் பார்த்திருக்கிறேன் இந்த சமுதாயத்தை ஒரு ஏளனமாக பார்ப்பது இப்ப நம்ம என்ன பெரிய எல்லாம் பெரிய அளவுல எல்லாருமே முன்னேறிட்டோமா இப்ப நான் மாடி வீடு கட்டிட்டா எல்லாருமே மாடி வீடு கட்டிட்டாங்களா நீ எவ்வளவு பேர் வந்து இந்த கூரை வீட்டுல இன்னும் வந்து மோசமான நிலைமையில இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த போய் கிராமத்துல உள்ள நினைஞ்சு பார்த்தா தெரியும் எவ்வளவு பேர் வீடு தெரியுமா இவ்வளவு கொடுமையா இருக்கு தெரியுமா அதுக்கு இவ்வளவு இதெல்லாம் அரசு தான் காரணம் நம்ம சமுதாயம் முன்னேற்ற மாதிரி இடஒதுக்கீடு தனியா வழங்காம கூட்டா வழங்கி நம்ம சமுதாயத்தை இன்னும் பின்னுக்கு தள்ளிட்டாங்க இன்னும் பாத்தீங்கன்னா 4% 5% தான் கிடைக்கும் நினைக்கிறேன் இந்த 20% நம்மளுக்கு 4% 5% கிடைக்கிறதே பெருசு ஐயா அவர் அது ஒரு புள்ளி ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க அன்னைக்கு அதனால ஐயா இருக்கும் காலத்தில் கண்டிப்பாக அவர் பின்னால் இப்ப போராட்டம் அறிவிங்க நாங்க போராட்டத்துக்கு தயாரானு சொல்லியிருக்கோம் தனி இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் அறிவித்தால் இப்ப இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பேஸ்புக்கு அதுல மட்டும்தான் வீரத்தை காட்டுறாப்புல ரோட்ல வந்து வீரத்தை காட்டணும் அதுதான் வந்து நம்ம சமுதாயத்தினுடைய பெருமை ரோட்ல வந்து வீரத்தை காட்ட வேண்டும் ஐயா அறிவித்தார்கள் என்றால் அந்த போராட்டம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் இந்த சமுதாயத்தாக தனி இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்று ஐயா அறிவிக்கும் போது அந்த போராட்டம் எந்த போராட்டமாக இருந்தாலும் அது வெற்றி பெற வேண்டும் உங்களுக்கு போராட இளைஞர்களுக்கு துணிவோடு இதை செய்ய வேண்டும் இளைஞர்கள் தான் எங்களை எல்லாம் வழி நடத்த வேண்டும் இளைஞர்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் இளைஞர்கள் எங்களை வழிநடத்தி போராட்டங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அதுபோல் இந்த இரவு 3 மணி வரை ஏதோ ஏதோ சொல்லி பார்த்தாங்க கலெக்டர் மேடம் பேசினாங்க எல்லாருக்கும் ஒரே பதில்
நான் வைத்த அந்த ஐயா வைத்த புள்ளியில இருந்து துளி கூட தடமாறாமல் ஐயா என்ன சொல்றங்களோ அறிவிப்பு வந்தாலும் முதலமைச்சர் அறிவித்தாலும் ஐயா சொன்னால்தான் நான் வாபஸ் வாங்குவேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டேன் அதற்கு இந்த விக்னேஷ் குடும்பத்தார்கள் அனைவரும் அந்த உத்தரவை கொடுத்தார்கள் ஏனா அவங்களையும் தனியா போய் போலீஸ் கூப்பிட்டு விரட்டி பார்த்தது அவங்களும் தெளிவா சொல்லிட்டாங்க அவரு திருமாவளன் என்ன முடிவெடுக்கிறாரோ டிஎம்டி திருமாவளன் அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அதனால்தான் இந்த போராட்டத்தை வெற்றி பெற முடிந்தது ஐயா என்ன சொல்லுகிறார்களோ அதை வேதவாக்காக இருந்து செயல்படுத்த வேண்டும் நம்முடைய மருத்துவர் சின்னைய அவர்கள் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வீரத்தோடு தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்காரு புயல் எதிர்ப்புக்காக பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி இன்று அந்த சட்டம் நிறைவேறியது எத்தனையோ பேர் இருக்கிற மும்பையில இருக்கிற தாதாக்கள் எல்லாம் விரட்டி பார்த்தார்கள் அதற்கெல்லாம் அஞ்சவில்லை அவர் அந்த துணிவோடு அந்த சத்திரிய தர்மத்தோடு மக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடியவன் யாருன்னா சத்திரியன் தான் அந்த சத்திரிய தர்மத்தோடு சின்னையா அவர்கள் செயல்பட்டார்கள் அதுபோல்தான் இன்று இந்த கொரோனா இல்லை என்றால் இந்த போராட்டத்துக்கு ஐயாவும் வந்திருப்பார் சின்னையாவும் வந்திருப்பார் கண்டிப்பாக மறுநாள் காலையில் தொடர்பு கொண்டு சின்னையா நான் வந்துடுறேன்னு தான் சொன்னாரு ஆனா அதற்குள்ள அந்த 10 மணி 10:30 இதெல்லாம் முதலமைச்சர் அந்த அறிவிப்பு வந்து வந்தது அது வரைக்கும் சென்னையிலேருந்து நீங்க வர வேணாம் ஐயா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் இந்த சமுதாயம் ஐயாவையும் சின்னையாவையும் நம்பி இருக்கிறது அந்த நம்பிக்கையை காப்பாற்ற நமது ஐயாவும் சின்னையாவும் இருக்கிறார்கள் அதுபோல் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அதை காத்தில் நின்று போராட எங்களை போன்ற நிர்வாகிகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் அதுபோல் இந்த டாக்டர் படிச்சா மட்டும்தான் பணம் சம்பாதிக்கிறது இல்லை ஒரு ஃபுட்பால்ல ஒரு கோல் போட்டா எத்தனை கோடி தருவாது எத்தனை கோடி தருமா வேல்ட் அளவில் நடக்கிற ஃபுட்பால்ல ஒரு கோல் போட்டா 300 கோடி 400 கோடி ஒரு கோல் போட்டா 300 கோடி 400 கோடி யாரும் நினைச்சே பார்க்க மாட்டேங்க அது மாதிரி கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா வேல்டுல போய் விளையாடுற நேரத்துல அதுக்கு ஒரு வந்து 6 அடிக்கிறதுக்கு 100 அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பல கோடிகள் அது மாதிரி எனவே நிறைய விஷயங்கள் இந்த பணம் சம்பாதிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு நம் மாணவர்கள் அதை வந்து சிந்திக்கல எல்லாத்திலையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கபடியில கூட இன்னைக்கு நம்ம இந்தியா ஃபுல்லா அதை விளையாடுறாங்க அடுத்து ஒலிம்பிக்லையும் கொண்டு வர போறாங்க எல்லா விளையாட்டுல கூட சம்பாதிக்கலாம் விளையாண்டு கூட சம்பாதிச்சிடலாங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன் விக்னேஷ் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது அவங்க குடும்பத்தாருக்கு இந்த அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்து அவங்க கடைசி வரைக்கும் வாழுங்காலம் வரைக்கும் என்றுமே ஒரு மகனுக்கு அப்பன் கொல்லி வைக்க கூடாது அப்பனுக்கு தான் மகன் கொல்லி வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் அன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீரத்துல போர் பிரிஞ்சு வீரமா போர் பிரிஞ்சு மகன் வந்து இறந்து போனா அது நெஞ்சில விழுப்புணர்வு இருந்தால்தான் இந்த தாய் எடுத்து மடியில அழுவாளாம் இல்லைனா என் மகனே இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவாங்களாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய போர்க்குணங்கள் நம்ம சமுதாயத்தினுடைய போர்க்குணங்கள் இருந்திருக்கிறது அதை நினைவு கூர்ந்து இளைஞர்கள்லாம் நன்றாக படித்து வெவ்வேறு வேலைக்கு செல்லலாம் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம் இன்னும் எத்தனையோ இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு விளையாட்டு இருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு இன்னும் உலகத்துல எதுவோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதை படிக்க வேண்டும் இந்த டாக்டர் மட்டும்தான் படிப்பு என்பது முக்கியம் இல்லை நீங்கள் எல்லாம் உணர்ந்து இதை உணர்ந்து நம் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்களும் அதுபோல் சொல்ல வேண்டும் தவிர யாரும் வீட்டில் போய் நம்ம பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு யாருக்கு என்ன படிப்பு பிடிக்குதோ அதை படிக்க சொல்லுங்கள் அதுதான் நல்லது இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்றால் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சென்னையா அவர்களும் இந்த சமுதாயத்திற்கு நம்மளுக்கு பெரிய தூணாக இருந்து செயல்படுகிறார்கள் அவர்கள் வழி நடப்போம் என்றும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டிடம் இருக்குன்னா அந்த கட்டடத்துக்கு பேஸ் நல்லா இருந்தாதான் அந்த கட்டடமே ரொம்ப லாங்கா நிற்கும் நம்மளுக்கு அந்த கட்டடத்தின் பேஸா இருந்து செயல்படுறவங்க ஐயா சின்னையா அவர்கள்
विक्नेश कुमार आनंद इन नंबर वाक।